إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله تعالى من شرور أنفسنا وسيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدًا عبده ورسوله أما بعد فيا عباد الله أوصيكم وإياي أولا بتقوى الله قال الله تبارك وتعالى في محكمه التنزيل وفرقانه المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون وقال الله تعالى أيضا فمن يعمل مثقال ذرة خيرا يرى ومن يعمل مثقال ذرة شرا يرى صدق الله العظيم புகழனைத்தும் உலகத்தையும் படைத்து பரிபாலித்து தனித்தின்றே ஆட்சி கொண்டிருக்கக்கூடிய வல்லவன் அல்லாஹ்வுக்கு அல்ஹம்துலில்லாஹ் ஸலாத்தும் ஸலாமும் அன்பிற்கு தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும் அவருடைய குடும்பத்தினர்கள் மீதும் உத்தம நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் உயர்வான வாழ்வை தன்னுடைய வாழ்க்கையில் முழுமையாக எடுத்து நடந்தாலுமே தோழர்களான சஹாபாக்கள் அவர்களுக்கு பின்னால் வாழ்ந்த தாபிஈன்கள் சபஈ தாபிஈன்கள் மேலும் மறுமை நாள் வரும் வரைக்கும் யாரெல்லாம் அல்லாஹ்வுடைய சத்திய தீன் இஸ்லாத்தை மார்க்கமாக நடக்கின்றார்களோ அத்துணை முஸ்லிமான ஆண்கள் பெண்கள் மீது அல்லாஹ்வுடைய சலாத்தும் சலாமும் ரஹமத்தும் என்றென்றும் உண்டாவதாக என்று வேண்டியதன் பின்னால் இறை கட்டளை ஜுமாவை நிறைவேற்றுவதற்காக அல்லாஹ்வுடைய மாளிகையிலே நேர காலத்தோடு இத்திகாவுடைய ஏற்றலாம் வந்திருக்கும் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே உலகத்திலே வாழ்ந்து மௌத்தமே வந்தடையும் வரைக்கும் இவைகளை எடுத்து நடக்க வேண்டும் என்று அல்லாஹ் ஏவிருக்கிறானோ அவற்றை முடிவான நம்முடைய வாழ்வில் எடுத்தும் எவற்றை விட்டு விலகிக் கொள்ளுமாறு அல்லாஹ் எச்சரித்து கண்டித்து சொல்லியிருக்கிறானோ அவற்றை முழுமையாக நம்முடைய வாழ்வில் விலகி ஒதுங்கி நடந்து கொள்ளுமாறு முதலாவதாக எனக்கும் அடுத்ததாக உங்களுக்கும் தக்குவாவை கொண்டு நலுவதம் புரிந்தவனாக இன்றைய குத்துபா பிரசங்கத்தை ஆரம்பம் செய்கிறேன். அன்புக்குரிய அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த உலகத்திலே அல்லாஹ் எமக்கு ஒரு சிறு தவணை தந்திருக்கிறான். எதற்கு என்றால், உலகத்தில் நீ சம்பாதிச்சு உலகத்தில் நீ நிம்மதியாக வாழ வேண்டும், உலகத்தில் நீ பெருமைப்பட வேண்டும், பெருமையான வாழ்க்கையை வாழ வேண்டும், உலகத்தில் மக்கள் எல்லோரும் உன்னை பார்த்து புகழ வேண்டும் என்பதற்கல்ல. அல்ல, எதற்காக வேண்டி இந்த தற்காலிகமான வாழ்க்கையை தந்திருக்கிறான் என்றால், அழிவே முடிவே இல்லாத அந்த ஆகராவுடைய வெற்றியை அடைவதற்குரிய தயாரிப்புக்காக தந்திருக்கிறார். கண்ணியமான சகோதரர்களே, இந்த உலகத்தை விட்டு ஒரு நாள் நாம் எல்லோரும் பிரிய போகிறோம். அப்படியான ஒரு நாளை நிச்சயமாக நாம் சந்திப்போம் என்பதில் சந்தேகமே கிடையாது. ஒரு நாள் வரும், அது நம்முடைய இறப்புடைய நாள். ஒரு நாள் வரும், அது இந்த உலகத்துடைய இறப்புடைய நாள். அதுதான் கயாமத்துடைய நாள் என்று சொல்லுவோம். கண்ணியமான சகோதரர்களே, ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிடமும் நாம் எம்முடைய மௌத்தை நோக்கி போய்கொண்டிருக்கிறோம். ஆனால் அதை பற்றி நினைப்பவர்கள் சிந்திப்பவர்கள் குறைவு. என்னுடைய ஒரு நாளை கழிக்கிறேன் என்றால் கபரின் பக்கம் என்னுடைய ஒரு நாள் நெருங்கிவிட்டது, என்னுடைய ஒரு வயது குறைந்து விட்டது என்றான். அதாவது நான் 30 வயதில் இருந்தவன் 31 வயதாக அடைந்திருக்கிறேன் என்றால் நான் ஒரு வருடம் என்னுடைய கபரின் பக்கம் நெருங்கி இருக்கிறேன். கண்ணியமான சகோதரர்களே, ஒரு மனிதனுக்கு அல்ல 40 வயதுகளை கொடுக்கிறானா? அல்லாஹ் சந்தர்ப்பம் கொடுத்திருக்கிறான். எதற்காக? வாழ்க்கையை மாற்றுவதற்காக. அல்லாஹ் சந்தர்ப்பம் கொடுத்திருக்கிறான் ஒரு மனிதனுக்கு 40 வருடம் வாழக்கூடிய சந்தர்ப்பம். அதற்கு பின்னாலே அவனுடைய ஏற்பாடுகள், அவனுடைய அமல்கள், செயல்கள் அனைத்துமே அது ஆக்ராவுக்குரிய செயல்களாக மாற வேண்டும். அப்படி சொல்லும் போது வாழ்வருந்து விடக்கூடாது. 40 வயது தானே, 40 வயது வரைக்கும் எதுவும் செய்யலாம் என்று. கண்ணியமானவர்களே, வாலிபர் திருமூத்து வரலாம். ஒரு கவிஞர் சொல்லுகிறார், கம்மின் பத்தா எத்தனையோ வாலிபுரைகள். வாலிபம் எனும் போது உள்ளத்திலே பல சிந்தனைகள் தோன்றக்கூடிய ஒரு பருவம் தான் வாலிப பருவம். பாவமான சிந்தனைகளும் தோன்றலாம், நன்மையான சிந்தனைகளும் தோன்றலாம். ஆனால் அதிகமாக சைத்தான் விளையாடக்கூடிய ஒரு பருவம் தான் வாலிப பருவம். சகோதரர்களே, இந்த வயதிலே தான் அதிகமானவர்கள் பல எதிர்கால லட்சியங்களை தனக்குள்ளே உண்டாக்குவார்கள், பல எதிர்கால லட்சியங்களோடு வாழ்வார்கள்.
அந்த கவிஞர் சொல்லுகிறார், கம்மியும் பட்டா எத்தனையோ வாலிபர்கள் எற்பி தூள உமுருகும் தன்னுடைய ஆயுள் காலம் அதிகமாக இருக்க வேண்டும், அதிகமான காலம் வாழ வேண்டும் என்று விரும்புகிறார்கள், ஆசைப்படுகிறார்கள். ஆனால் அவருடைய கபன் நெய்யப்பட்டு விட்டது, கபன் தயாராகிவிட்டது. ஆனால் அவனுக்கு தெரியாது, அவனுக்கு தெரியாது. கண்ணியமான சகோதரர்களே, மௌத்தை அல்லாஹ் மறைத்து வைத்திருக்கிறான். ஏன் சகோதரர்களே, அந்த மௌத்தை நீ அடைய போகிறாய், அது எப்போது வரும் என்று தெரியாது, அதற்கு நீ எப்போதும் தயாராக இருந்து கொள். கண்ணியமான அல்லாஹ்வுடைய நடிகார்களே, அதற்கு அலி ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுகிறார்கள், புகாரியில் இந்த அசரை பார்க்க முடியும். அலி ரதியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், இர்தஹலத்தில் துன்யா முத்பிரதன் வர்தஹலத்தில் ஆஹிரா முக்பிலா, இந்த உலகம் புறமுதுகு காட்டி போய்கொண்டே இருக்கிறது, போய்கொண்டே இருக்கிறது. எதை நோக்கி போகிறது? ஆஹிராவை நோக்கி, அவருடைய முடிவை நோக்கி போய்கொண்டே இருக்கிறது. வர்தஹலத்தில் ஆஹிரா முக்பிலதன், ஆஹிராவுடைய நாள், கயாமத்துடைய நாள், கடைசி காலம் நெருங்கிக் கொண்டு வருகிறது, முன்னோக்கி கொண்டு வருகிறது. சொல்லிவிட்டு சொன்னார்கள், லிகுல்லி வாஹிதின் மின்ஹுமா பனு, ஆஹிராவுக்கு என்று சிலர்கள் இருக்கிறார்கள், உலகத்துக்கு என்று சிலர்கள் இருக்கிறார்கள். செயற்பாட்டில் புரிய முடியும், இவர் ஆஹிராவுக்குரிய செயல் செய்கிறாரா அல்லது உலகத்துக்குரிய செயல் செய்கிறாரா? சொன்னார்கள் அலி ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள், சிலர்கள் ஆக்ராவுக்கு என்று இருக்கிறார்கள், இன்னும் சிலர்கள் உலகத்துக்கு என்றே இருக்கிறார்கள். சக்கூனு மின் அபனா இல ஆக்ரா வல சக்கூனு மின் அபனா இத் துன்யா, ஆக்ரா உடையவர்கள் நீ ஆகிவிடு, துன்யா உடையவர்கள் ஆகிவிடாது. உலகத்தின் சம்பாத்தியம், உலகத்தின் நிம்மதி, உலகத்தின் சொத்து, உலகத்தின் வாழ்க்கை தான் நோக்கம் என்று வாழுகிறார்களே, இவர்களாக நீ மாறிவிடாதே. ஆசுராவை லட்சியமாக வைத்து உலகத்தை ஆசுராவுக்கு என்று அர்ப்பணிக்கிறார்களே, இவர்களாக நீ மாறி என்று சொன்னார்கள். அல்லாஹ்வுடைய நடிகார்களே, எம்முடைய வாழ்க்கையை கொஞ்சம் சிந்தியுங்கள், எம்முடைய வாழ்க்கையை கொஞ்சம் சிந்தியுங்கள். எந்த பக்கம் போய் கொண்டிருக்கிறோம்? உலகத்துடையவர்களாக இருக்கிறோமா, ஆசுராவுடையவர்களாக இருக்கிறோமா? என்னுடைய வாழ்க்கையிலே ஒவ்வொரு நாளும் தொழுகை இருந்ததா? சிந்திச்சு பாருங்கள். ஒவ்வொரு நாளும் அல்லாஹ்வுடைய வேதம் குர்ஆனை ஓதுகிறேனா? எத்தனை சூராக்கள், எத்தனை அத்தியாயங்களை என்னுடைய உள்ளத்திலே நான் பாடமாக்கி வைத்திருக்கிறேன்? நான் அல்லாஹ்வுடைய தூதருடைய சுன்னாக்களை பின்பற்றுகிறேனா? ஒவ்வொரு நாளும் எத்தனை சூராக்களை, எத்தனை சுன்னாக்களை நான் உயிர்ப்பிக்க செய்கிறேன், வாழ்க்கையை உண்டாக்கி இருக்கிறேன், செய்து கொண்டிருக்கிறேன் என்று சிந்தித்திருக்கிறோமா சகோதரர்களே? இவைகள் தான் ஆஹிராவுடைய முயற்சி, இவைகள் தான் ஆஹிராவுடைய முயற்சி. அலி ரதியல்லாஹு அவர்கள் சொன்ன கூட்டம், ஆஹிராவுடைய கூட்டம் இவர்கள். இது அல்லாத அடுத்தவர்கள், உலகத்துக்காக நேரம், உலகத்துக்காக பணம், உலகத்துக்காக பணம், ஆடம்பரத்துக்காக, சொத்துக்காக வேண்டி, ஆட்சிக்காக வேண்டி இப்படியெல்லாம் இருக்கிறார்களே, இவர்கள் யார் தெரியுமா? உலகத்தை உடையவர்கள், அபுனா துன்யா என்பவர்கள் அவர்கள் தான். அந்த கூட்டத்தில் நீ ஆகிவிடாதே என்று சொன்னார்கள். அல்லாஹ்வுடைய நடிகார்களே, அன்பு சகோதரர்களே, நாம் எல்லாம் இந்த கூட்டத்தில் இன்று இருக்கிறோம். இந்த நேரம் நான் எந்த கூட்டத்தில் இருக்கிறேன்? என்னுடைய பஜ்ருடைய தொழுகை எங்கே இன்று? நேற்றைய நாளுடைய ஐந்து நேர தொழுகைகள் தொழுதேனா சரியாக? அல்லாஹ்வுடைய வேதம் குர்ஆனை திறந்து எத்தனை நாட்கள் ரமதானில் திறப்பார்கள்? அல்லது வீட்டில் யாரும் மௌத்தா போனா சூரா யாசின புரட்டுவாங்க? கண்ணியமானவர்களே, மௌத்தா போனவங்களுக்கு இறக்கப்பட்டதல்ல குர்ஆன். ஹயாத்தோட இருக்கிறவன் கொண்ட வாழ்க்கையை நீ மறுமலர்ச்சி உண்டாக்கி என்பதற்காக இறக்கப்பட்ட வேதம் குர்ஆன் சொல்றது. வாழ்க்கையில் நீ ஹயாத்தோடு இருக்கும் போது வாழ்க்கையில் உன் திருப்பத்தை உண்டாக்குவதற்காக வேண்டி இறக்கப்பட்ட வேதம் இன்ன ஆதல் குர்ஆன் யஹ்தி லில்லதீ அஹ்வம், எதி உலக வாழ்க்கையில் நேர்த்தியோ, எதி உலக வாழ்க்கையில் நேர்த்தியானதோ அதன் பக்கம் குர்ஆன் வழிகாட்டுகிறது, அதன் பக்கம் குர்ஆன் வழிகாட்டுகிறது. இந்த குர்ஆன் எம்முடைய வாழ்க்கையில் இருக்கிறதா? இன்று பார்க்கிறோம் சகோதரர்களே, எம்முடைய மொபைலை எடுத்துக்கொண்டால் வாட்ஸ்அப் ஆன்லைன்ல இருக்கிறது, வாட்ஸ்அப் ஆன்லைன்ல இருக்கிறது, வைபர் ஆன்லைன்ல இருக்கிறது, பேஸ்புக் ஆன்லைன்ல இருக்கிறது. ஆனால் வாழ்க்கையில் குர்ஆன் ஆஃப்லைன், குர்ஆன் ஆஃப்லைன்ல இருக்கிறது. இந்த ஆஃப்லைன்ல குர்ஆன் இருக்கிற நிலைமையில மௌத்து வந்துட்டா, எத்தனை பேர்கள் வாகனங்களில் போகும் போது யூஸ் பண்ணுவாங்க வைபர் வாட்ஸ்அப்,
பேஸ்புக் யூஸ் பண்ணி கொண்டே போவாங்க. தப்பி தவறி மௌத்தி முடிவு செய்யப்பட்ட நேரம் அந்த நேரமாக இருந்தால் எல்லாமே ஆன்லைன், குர்ஆன் ஆஃப்லைன், ஜிக்ர் ஆஃப்லைன், அல்லாஹ் சிந்தனை ஆஃப்லைன். எவ்வளவு நஷ்டம் சகோதரிகளே! கடைசி நேரம் நாம் மனமார முழு நாவோடு முழு வாயின் மூலமாக முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற அந்த கலிமாவோடு மரணிக்க வேண்டிய சமுதாயம் நாம். ஆனால் இன்று பாடல்களுக்கு அடிமையாகி, இசைகளுக்கு அடிமையாகி, சினிமாவுக்கு அடிமையாகி, டிராமாவுக்கு அடிமையாகி, சீரியல் நாடகங்களுக்கு அடிமையாகி, இன்று உலகத்துக்கு அடிமையாகி இன்று வாழ்கிறோம் என்றால் எவ்வளவு நஷ்டம் சகோதரிகளே! எம்முடைய வாழ்க்கைக்கு எவ்வளவு ஒரு நஷ்டத்தை உண்டாக்கி கொண்டிருக்கிறோம். கேவலம் இல்லையா, கேவலம் இல்லையா சகோதரிகளே! மௌத்தை எப்போதாவது நினைத்திருக்கிறோமா? உலகத்தை பற்றி, உலகத்துடைய வியாபாரத்தை பற்றி, உலகத்துடைய லாப நஷ்டங்களை பற்றி நாம் எல்லாம் சிந்திக்கிறோம். மௌத்தை பற்றி சிந்தித்தோமா? உண்மையான வெற்றியை பற்றி சிந்தித்தோமா? நிரந்தரமான தோல்வியை நினைத்து பயந்து அழுவோமா? சிந்தித்திருமா சகோதரர்களே? வியாபாரம் பண்ணும் போது அல்லாஹ்வை நினைக்க வேண்டும். வாகனம் ஓட்டும் போது அல்லாஹ்வை நினைக்க வேண்டும். எந்த சந்தர்ப்பத்தில் இருந்தாலும், தனிமையில் இருந்தாலும், கூட்டாக இருந்தாலும், தனிமை என்பது மிக பயங்கரமான ஒரு நிலை. ஒவ்வொரு மனிதனும் அடையக்கூடிய மிக மோசமான ஒரு நிலை என்ன தெரியுமா? தனிமை. தனிமை என்பது சைத்தானுக்கு மிக விருப்பமான ஒரு நிலைமை. ஒரு நேரம் தான் தனிமை. ஒரு மனிதன் தனிமையில ஒதுங்குகிறான் என்றால் சைத்தானுக்கு வழி கிடக்கிறது. லேசி சைத்தான் பல ஊசலாட்டங்களை உள்ளத்திலே போடுவார். யாரெல்லாம் அல்லாஹ்வை மறந்தார்களோ சைத்தானுடைய ஊசலாட்டத்திலே மாற்றி விடுவார்கள், சைத்தானுடைய கெடுபிடியிலே மாற்றி விடுவார்கள். அல்லாஹ்வுடைய சிந்தனையோடு வாழக்கூடியவர் என்ன நினைப்பார் தெரியுமா? நான் தனிமையில் இருந்தாலும் என்னை கண்காணிக்கும் என்னுடைய ரகீப் அல்லாஹ் என்னை கண்காணித்துக் கொண்டிருக்கிறார், என்னை கண்காணித்துக் கொண்டிருக்கிறான். இன்னல்லாஹ கான அலைக்கும் ரகீபா. அல்லாஹ் சொல்றான், உங்களை அல்லாஹ் கண்காணித்துக் கொண்டிருக்கிறார். அல்லாஹ் உங்களை கண்காணித்துக் கொண்டிருக்கிறார். மறைய முடியுமா சகோதரர்களே? தன்னுடைய தந்தையை விட்டும், தாயை விட்டும், மனைவியை விட்டும், முதலாளியை விட்டு மறைக்க முடியும். உலகத்துடைய கண்ணையை மூட முடியும் சகோதரர்களே, ஆனால் அல்லாஹ்வுடைய பார்வை மூட முடியாது. உலகத்துக்கு வேண்டுமென்றால் நல்லவன் போல நடிக்கலாம், அல்லாஹ்வுக்கு முன்னால் நடிக்க முடியாது. அல்லாஹ்வுக்கு முன்னால் நடிக்க முடியாது. மமை அமல் நிற்கால தர்றத்தின் கயிறையரா. அவர் ஒரு கடுகளவை நன்மை செய்திருந்தால் அதையும் கண்டுகொள்வார், பாவம் செய்திருந்தால் அதையும் கண்டுகொள்வார். கயாமத்துடைய நாளில் மறைக்க முடியாது சகோதரர்களே. எது எப்படி இருந்தாலும் அல்லாஹ் கியாமத்துடைய நாளைகளை கொண்டு வருவார். மறைக்க முடியாது சகோதரர்களே. அப்படியான ஒரு நாள் நெருங்கி கொண்டிருக்கிறது. அப்படியான கேள்வி கணக்குடைய நாள். ரெண்டு உலகம், கேள்வி கணக்குடைய ரெண்டு உலகம். மனிதன் இந்த உலகத்தை விட்டு பிரிந்தான் என்றால் அடுத்த இரண்டு உலகமுமே கேள்வி கணக்குடைய உலகம். ஒன்று ஆலமன் வருதல், அதுதான் கபருடைய உலகம். அதற்குள்ளே முதலாவது கேள்வி கேட்கப்படும். இரண்டாவது மஹ்ஷருடைய மைதானத்திலே அனைத்து கோடி மக்களுக்கு முன்னாலே மக்கள் எல்லாரும் நிறுத்தாட்டப்பட்டு தண்ணி தண்ணிய கேள்விகளை கேட்கப்படுவார்கள். தனிமையிலே கேட்கப்படுவார்கள். கண் தனிமையிலே கேட்பார் அல்லாஹ். யாரும் தப்ப முடியாத நாள், எந்த ஒரு சாட்டுப்போக்கும் சொல்ல முடியாத நாள் தான் கபருடைய நாளும் மஹ்ஷருடைய நாளும் சகோதரர்கள். உலகத்தில் காரணம் சொல்லலாம். இன்றைக்கு தொழுகைக்கு எத்தனை காரணம் சொல்றாங்க? தொழுகையை விடுறதுக்கு இன்றைக்கு எத்தனை காரணம்? இடுப்பு வலிந்துவாங்க, கால் வலிந்துவாங்க, குனிய முடியல, நிமிர முடியல, குனிஞ்ச வாயால வந்துருவாங்க, உட்கார்ந்த வேற எங்காலையால வந்துருவாங்க. எத்தனையோ காரணங்களை எதற்கு சொல்லுகிறார்கள்? தொழுகைக்கு சொல்லுகிறார்கள். சொல்லுகிறார்களா இல்லையா? இதே நபர், இதே நபர் நின்று கொண்டு பேப்பர் பார்க்கிறார். மனுஷி அளக்கணக்கு குறந்தா முடியும் வரைக்கும் பேப்பரை பார்க்கிற மட்டும் இல்ல, தஃப்ஸீர் வேற செய்யறார். பக்கத்துல எக்ஸ்பிளைன் பண்றாரு. பாருங்க அரசியல் பாருங்க, நாட்டு நடப்பு. சுபஹானல்லாஹ். கண்ணியமான சகோதரர்களே, எதற்கோ நேரம் கொடுக்கிறோம் அல்லாஹ்வுடைய தீனுக்கு கிடையாது. தன்னுடைய ஆபராவுடைய லாபத்துக்கு நேரம் கொடுக்காமல் இருக்கிறோம். ஒன்றை புரிய வேண்டும் சகோதரர்களே, நாம் எம்முடைய பெருமதியை புரியவில்லை என்றால், அல்லாஹ்வுடைய தீனுடைய பெருமதியை புரியவில்லை என்றால், அல்லாஹ்
தீனுடைய அமல் அல்லாத வேறு அமல்களில எம்மை ஈடுபடுத்தி விடுவார். எதுவரைக்கும் மௌத்து வரைக்கும் அதே நிலைதான். எவ்வளவு நஷ்டம் சகோதரர்களே, எத்தனை பேர்கள் தொழுகை இல்லாத நிலைமையில் அடக்கம் செய்யப்பட்டிருக்கிறார்கள். சொத்து செல்வங்கள் இருந்தன, பிள்ளை குட்டிகள் இருந்தன, எத்தனையோ ஏக்கருக்கு, எத்தனையோ கடைக்கு, எத்தனையோ கவர்மெண்ட்டுக்கு, வெற்றிக்கு சொந்தக்கார். ஆனா சகோதரர்களே, ஆக்ராவுடைய இடம் இல்லை, சொர்க்கத்தில் இடம் இல்லை. இதே நேரம் அவர கவர்மெண்ட்ல வேலை செஞ்சவரை, அவர செருப்ப கடையினவரை சொர்க்கத்தில் இடம் வாங்கியிருக்கிறார். ஆனா முதலாளிக்கு இல்ல. கண்ணியமான சகோதரிகளே, அந்த நாளிலே தரம் பிரிப்பானல்லாம் உலகத்தை போலல்ல. உலகத்தின் தரம் பிரிப்பு எப்படி? பணக்காரனுக்கு இடம், அரசியல்வாதிக்கு இடம், கொஞ்சம் கௌரவமா இருக்கிறவருக்கு இடம். ஏழை மனுஷன் வாரா, கொஞ்சம் கிழிஞ்ச உடுப்போட, கொஞ்சம் அழுக்குப்பட்ட உடுப்போட வாரா, எடுப்பாரா? பணக்கார ஒருத்தர் தந்த பிள்ளைக்கு ஒரு திருமண வைபம் எடுக்க போறார். அந்த நேரத்தில் யார் அழைப்பார்? யாரு போர்ட்ஸ் வருவாரோ அவர் அழைப்பார். யாரு ஒரு கண்ணியமானவரோ சமுதாயத்தில், கண்ணியமானவரோ அவர் அழைப்பார். அவர் குடிகாரனாக இருப்பான், விபச்சாரியாக இருப்பான், தொழுகையை பாடக்கூடிய மிகப்பெரும் ஒரு பாவியாக இருப்பான். அப்படியானவர்கள் அழைக்கப்படுவார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் என்ன சொன்னார்கள்? அல்லாஹ்வுடைய செல்லம் ஷர் தாம் தாமல் வலிமா, சாப்பாட்டில் மிக மோசமான சாப்பாடு என்ன தெரியுமா? வலிமான்னு சொன்னாங்க. ஏன் காரணம்? யார் அழைக்கப்பட்டால் வருவார்களோ அப்படியானவர்கள் தடுக்கப்பட்டு, யார் அழைக்கப்பட்டால் வரமாட்டார்களோ அவர்கள் அழைக்கப்படுவார்கள். அப்படின்னா ஏழைகள் அழைக்கப்பட மாட்டாங்க, பணக்காரன் விதியோடு இருக்கிறவன் மட்டும்தான் அழைக்கப்படுவா. கண்ணியமானவர்களே, இந்த உலகத்தில் தரம் பிரிக்கலாம், ஆனால் கயாமத்துடைய நாளையிலே அல்லாஹ்வுடைய தரம் பிரிப்பிருக்கிறது. எப்படி அல்லாஹ் சொல்லுவான்? இங்கெல்லாம் முஜ்ரிமுக்கு இடம் கிடையாது. முஜ்ரிமுக்கு தான் வாழ்க்கை. யாருக்கு? குத்தவாளி, குத்தம் செஞ்சவனுக்கு தான் வாழ்க்கை. எங்க கோர்ட்டுக்கு போனாலும் அப்படித்தான், எங்க போனாலும் அப்படித்தான். ஒரு குத்தவாளி வாரான்னா அவனுக்கு இடம் கொடுக்கிறதுக்கு இந்த உலகத்தில் இடம் இருக்கிறது. ஆனால் சகோதரர்களே, ஆக்ராவில் கிடைக்காது, ஆக்ராவில் கிடைக்காது. முஜ்ரிமுடைய யாரு? குத்தவாளிடைய யாரு? சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய அரசியலுக்கு மாற்றம் செஞ்சவன். உலகத்தில் அரசியல் இல்ல, அல்லாஹ்வுடைய அரசியல், அல்லாஹ்வுடைய ஆட்சி, அல்லாஹ்வுடைய கட்டளை, அல்லாஹ்வுடைய சட்டத்துக்கு மாற்றம் செஞ்சவன் தான். அல்லாஹ் குர்ஆனில் சொல்ற முஜ்ரிம். அல்லாஹ் சொல்லுவார், வம்சாதுல் யௌம அய்யுஹல் முஜ்ரிமூன், ஏ குற்றவாளிகளே, நல்லவர்களை விட்டு பிரிந்து விடுங்கள் என்று அல்லாஹ் சொல்லுவார். நல்லவர்களும் கெட்டவர்களும் பிரிக்கப்படுவார்கள், தொழுதவர்களும் தொழாதவர்களும் பிரிக்கப்படுவார்கள். உலகத்தில் கணவன் மனைவியாக ஒரே அறையிலே, ஒரே படுக்கையிலே உறங்கியவர்கள், ஒரே உறக்கத்திலே இருந்தவர்கள், அங்கே கிராமத்துடைய நாளையிலே மனைவியிடத்தில் தொழுகை இருந்திருந்தால், உலகத்திலே அந்த மனைவி கணவனிடத்தில் தொழுகை இல்லை என்றால் அந்த கணவனை விட்டு பிரிக்கப்படுவார். கண்ணியமான சகோதரர்களே, நினைத்தும் பார்க்க முடியாது. அல்லாஹ்வுடைய தீர்ப்பு எப்படி இருக்கும் சொல்ல முடியாது சகோதரர்களே. எனவே உலகத்தில் சாட்டுப்போக்கு சொல்லலாம், உலகத்துடைய கண்ணை மூடலாம், உலகத்தில் கௌரவத்தை நீங்கள் அடையலாம். ஆனால் உண்மையான கௌரவம் எது தெரியுமா? அல்லாஹ் எம்மை கயாமத்துடைய நாளையிலே அனைத்து மக்களுக்கு முன்னாலும் என்னுடைய அடியாரே இங்க வா என்று அழைத்து அல்லாஹ் எம்முடைய வலது கரத்திலே பட்டோலையை தந்தி சொர்க்கம் அனுப்ப போகிறான் பாருங்கள். அதுதான் உண்மையான கண்ணியம், அதுதான் உண்மையான கண்ணியம். அந்த கண்ணியத்தை அடைவதற்கு உலகத்தில் என்ன தியாகம் செய்தோம் சகோதரர்கள்? என்ன தியாகம் செய்தோம்? நேரங்களை செலவிட்டோமா? அல்லாஹ்வுடைய வீருக்காக வேண்டி, அல்லாஹ்வுடைய பாதைகளை, அல்லாஹ்வுடைய குர்ஆனை ஓதுவதற்கு, அல்லாஹ்வுடைய பாதையில் செலவழிப்பதற்கு, பணம் சேர்ப்பதற்கு, பணம் சம்பாதிப்பதற்கு நேரம் அளிக்கிறோமா? காலத்தை அல்லாஹ் நெருக்கமாக்கி கொண்டிருக்கிறார். வாழ்க்கையில திருத்தத்தை உண்டாக்குங்கள். ரமலான் நெருங்குகிறது. இன்னும் சில நாட்களிலே ரமலான், இன்னும் சில நாட்களிலே ரமலான். ஷாபானுடைய மாதத்திலே இருக்கிறோம். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரமலானை வரவேற்று விசேஷமான ஒரு மாதம், விசேஷமான ஒரு மாதம். அதுக்காவடி இல்லாத பொருளாத மிருகத்தில நீங்க செய்ய போதேவல்ல. அல்லாஹ்வுடைய தூதர் காட்டிய வழி என்ன தெரியுமா? ஷாபானுடைய மாதம் நோன்பு பிடிங்க, வேற நோன்பு இல்ல, ஷாபானுடைய மாதம் நோன்பு பிடிங்கள். இதுதான் கூட நின்னது நீயத்து வரணும். நோன்பு பிடிக்க போறா அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நோன்பு பிடித்திருக்கிறார். ஷாபானிலே அதிகமான நோன்புகள் பிடித்திருக்கிறார்கள்.
ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய ரிவாயத் வருகிறது, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதிகமான நோன்புகள் பிடித்திருக்கிறார்கள். பிடிக்க முடியும் சகோதரர்களே, அதிகமான நோன்புகள் ஏன் தெரியுமா? இந்த பகுதியில் அல்லாஹ்விடத்திலே அமல்கள் காண்பிக்கப்படுகிறது. நான் நோன்பாளியாக இருக்கும் நிலைமையில் என்னுடைய அமல்கள் காண்பிக்கப்பட வேண்டும் என்று நான் ஆசைப்படுகிறேன் என்று சொன்னார்கள். அன்பு சகோதரர்களே, பாக்கியம் பெற்றவர்கள் நாம். சந்தர்ப்பம் எல்லாம் தந்திருக்கிறார். நனவு விட்டுவிடக் கூடாது. தன்னுடைய கடை, தன்னுடைய வியாபாரம், தன்னுடைய படிப்பு, இவைகள் எதுவுமே எனக்கு ஒரு தடைக்கு காரணமாக மாறிவிடக் கூடாது. நோன்பை பிடியுங்கள். இந்த ஷாபானுடைய மாதத்தில், ஷாபானுடைய மாதத்தில் நோன்பை பிடிங்கள். ரமலானுடைய மாதத்திற்கு ஒரு மிகப்பெரும் ஒரு பயிற்சியாகவும் இருக்கும், ஆஹ்ராவுடைய ஒரு கட்டுச்சாதகமாகவும் இருக்கும். ரமலானை வரவேற்க வேண்டும் சகோதரர்களே, ரமலானை அன்பாக வரவேற்க வேண்டும், சேவையோடு வரவேற்க வேண்டும். மிகப்பெரும் ஒரு சந்தர்ப்பம். சஹாபாக்கள் 6 மாதங்களுக்கு முன்னாலேயே ரமலானை வரவேற்றார்கள் என்று சஹாபாக்களுடைய கருத்தை இருக்கிறது, சஹாபாக்களுடைய வார்த்தையை இருக்கிறது. எனவே கண்ணியமான சகோதரர்களே, நாமும் அந்த சஹாபாக்களுடைய அடிச்சுவர்கள், அவருடைய பின்தோண்டல்கள். எனவே ஏன் எம்மிடத்தில் இந்த உணர்வுகள் வரக்கூடாது? ஏன் எமக்கென்று அல்லாஹ் முடிவு செய்திருக்கும் மரணத்தை மறந்து வாழ்கிறோம்? ஏன் இந்த உலகத்தில் எமக்கு முன்னாக வாழ்ந்த எத்தனையோ பேர்கள் கோடிக்கணக்கு பணத்தை, சொத்துக்களை, கடைகளை, மிகப்பெரும் வசதியோடு வாழ்ந்தவர்கள் அனைத்து விதமான இன்பங்களை விட்டு சென்றார்கள் என்பதை நாம் கண்கூடாக பார்க்கவில்லையா சகோதரர்களை? பார்த்தோம் தானே. இதே முடிவுதான் என்னுடைய உங்களுடைய முடிவு. எனவே உண்மையான வாழ்க்கை, யதார்த்தமான வாழ்க்கை ஆகராவுடைய வாழ்க்கை, முடிவில்லாத வாழ்க்கை. ஒன்று சொர்க்கம் அல்லது நரகம். எம்முடைய கடைசி முடிவு சொர்க்கமாக மாற வேண்டும் என்றால், சொர்க்கமாக மாற வேண்டும் என்றால் அல்லாஹ் எவைகள் மூலமாக சொர்க்கத்தை வாக்களித்திருக்கிறார்? மிக முக்கியமான கடமை தொழுகை. இந்த தொழுகை வாழ்க்கை உண்டாக்க வேண்டும் சகோதரர்களே. தொழுகையை பாலாற்றி இருந்தேன் என்றால் இன்றைய அல்லாஹ்விடத்திலே நாம் தௌபா செய்ய வேண்டும். ஏன் தொழுகை என்பது மிகப்பெரும் ஒரு பாவம். தொழுகை விடுவது என்பது மிகப்பெரும் ஒரு பாவம். தொழுகை விட்ட நிலைமை ஒரு மனிதன் மரணிக்கிறார் என்றால் அல்லாஹ் முஸ்லிம்களுடைய பட்டியலிலே கூட சேர்க்க மாட்டார். நீங்கள் முஸ்லிம்களுடைய மக்பராவில் அடக்கம் செய்தாலும் சரி, அடக்கம் செய்தாலும் சரி, அல்லாஹ்வுடைய அமல்களுடைய சேலத்தை திறந்து பார்க்க மாட்டான். ஏன் தொழுகை இல்லை என்றால் அடுத்த கேள்விக்கு இடமே கிடையாது சகோதரர்களே. தொழுகையை பெருமதியாக நடையுங்கள். தொழுகை நம்முடைய வாழ்க்கையிலே தலைக்கு மேலே மதித்து வாழுங்கள். என்னுடைய சொத்தை விட, செல்வங்களை விட, அனைத்து விதமான இன்பமான வாழ்க்கையை விட தொழுகை மிகப்பெரிய ஒரு கடமை என்பதை நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு உயிரோட்டம் உள்ள ஒரு எண்ணமாக உண்டாக்க வேண்டும். இந்த எண்ணம் போதும் சகோதரர்களை, என்னுடைய கடைசி முடிவு நல்லதாக மாறுவதற்கு. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழுது அழுது அல்லாஹ்விடத்திலே கேட்டிருக்கிறார்கள், அல்லாஹும் ஹஸ்னி ஆக்கிபதி ஃபி உமூரி குல்லிஹா, யா அல்லாஹ் என்னுடைய எல்லா காரியங்களிலும் கடைசி முடிவை நல்லதாக்கிற என்று. எம்முடைய கடைசி முடிவு நல்லதாக மாற வேண்டும் சகோதரர்களை. எல்லோருடைய எதிர்பார்ப்பும் அதுதான். நிச்சயமாக அல்லாஹ் நம்முடைய வாழ்க்கையின் கடைசி முடிவை, மௌத்தை, சக்கராத்துடைய நேரம் நல்ல முடிவை தர வேண்டுமா? அல்லாஹ்வின் பக்கம் திரும்புவோம். அல்லாஹ்வின் பக்கம் திரும்புங்கள். அல்லாஹ் கேட்கிறான், என்னுடைய அடியான் எங்க போறாய்? சொர்க்கத்துடைய வழியை விட்டு நீ எங்க போய்கொண்டிருக்கிறாய்? நன்மை செய்தற்குரிய வழியை விட்டு நீ எங்க போய்கொண்டிருக்கிறாய்? அல்லாஹ் கேட்கிறான் சகோதரர்களே, அல்லாஹ் பக்கம் திரும்புவோம், அல்லாஹ்வுடைய பக்கம் திரும்புவோம். வேறு எங்கும் தப்புவதற்கு இடம் கிடையாது. அல்லாஹ்வுடைய பக்கம் திரும்பி அல்லாஹ்விடத்திலே உதவி தேடுவோம், அல்லாஹ்விடத்திலே பாதுகாப்பு தேடுவோம், அல்லாஹ்விடத்தில் நல்ல முடிவை தேடுவோம். அனைத்தும் அவன் வசம் இருக்கிறது சகோதரர்களே. எனவே வல்லவன் அல்லாஹ் உலகத்தில் தந்திருக்கக்கூடிய வாழ்நாளை அவன் விரும்பும் வழியிலே செலவழிப்பதற்கு, பயன்படுத்துவதற்கு உம் அனைவருக்கும் அருள் புரிவானாக. யா அல்லாஹ், நாம் செய்த பாவங்களை மன்னிப்பாயா? தெரிந்தும் தெரியாம சில குற்றங்கள் குறைகளை மன்னித்து மறைத்து யா அல்லாஹ். உன்னை மறந்து வாழும் நேரம் அதிகம் யா அல்லாஹ். உன்னுடைய சிந்தனை எம்முடைய உள்ளத்தில் அதிகப்படுத்து யா அல்லாஹ். உன்னை நினைத்து வாழக்கூடிய நேரங்களை அதிகப்படுத்து யா அல்லாஹ். ஒவ்வொரு நேரம் பாவம் செய்யும் போது உன்னுடைய பயத்தை உள்ளத்தில் உண்டாக்கி அந்த பாவத்தை விட்டும் தூரமாக்கி யா அல்லாஹ். தனிமையில் இருக்கும் போதும், கூட்டத்தில் இருக்கும் போதும் நீ எம்மை கண்காணித்துக் கொண்டிருக்கிறாய் என்ற அந்த முராக்கபத்துல்லாவை எம்முடைய வாழ்க்கையிலே உள்ளத்திலே ஆணியாக அடிக்கிறியா அல்லாஹ், உள்ளத்திலே உண்டாக்கிறியா அல்லாஹ். எம்மை ஒவ்வொரு நேரமும் அந்த நரகத்தின் பயத்தை கொண்டு எம்மை வாழ்த்தியா அல்லாஹ், உன்னுடைய சொர்க்கத்தின் அமல்களை செய்வதற்கு திருப்பிரியா அல்லாஹ். யா அல்லாஹ், சங்கையான ரமதானை எதிர்நோக்கிக் கொண்டிருக்கிறோம் யா அல்லாஹ்.
அதிகம் நோன்பு பிடித்தமானம் யா அல்லாஹ், அந்த பாக்கியத்தை எமக்கும் தந்திரியா அல்லாஹ். நாம் நோன்பாரியாக இருக்கும் நிலையில் உன் பக்கம் என்னுடைய அமல்கள் சமர்ப்பிக்கப்படுவதற்கு எமக்கு நீ கிருபை செய்திருக்கியா அல்லாஹ். யா அல்லாஹ், நல்லமல்களை வாழ்க்கையில் அதிகம் உண்டாக்குறியா அல்லாஹ். கடைசி நல்ல முடிவை கேட்கிறோம் யா அல்லாஹ். கடைசி நேரம் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலன கரிமாவோடு மரணிக்கக்கூடிய பாக்கியம் தந்திரியா அல்லாஹ். யா அல்லாஹ், இன்று நாம் சந்தோஷமாக குடும்பத்தோடு இருக்கிறோம் யா அல்லாஹ், நிம்மதியோடு இருக்கிறோம் யா அல்லாஹ். ஆனால் எம்முடைய உடன் பிறப்புகள், எம்முடைய இஸ்லாமிய உறவுகள் யா அல்லாஹ், சிரியாவுடைய முஸ்லிம்கள், சிரியாவுடைய முஸ்லிம்கள் ரத்தத்தோடு இருக்கிறார்கள் யா அல்லாஹ், வேதனையோடு இருக்கிறார்கள் யா அல்லாஹ். அவர்களுக்காக வேண்டி நாம் முன் பக்கம் கரம் உயர்த்துகிறோம் யா அல்லாஹ். அந்த முஸ்லிம்களுக்கு நீ ஈழத்தை கொடுத்திரு யா அல்லாஹ். அந்த முஸ்லிம்களுக்கு நிம்மதியை அவசரமாக கொடுத்திரு யா அல்லாஹ். அவர்களுக்கு ஆரோக்கியமான நிம்மதியான வாழ்க்கையை மீண்டும் இந்த உலகத்தில் கொடுத்து ஆகராவிலும் சொர்க்கத்தில் கொடுத்திரு யா அல்லாஹ். என்னுடைய முடிவை லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என கரிமா